தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயர்னாலே ஆமேன். அன்புக்குரியோரே, இந்த மாதத்தினுடைய முதலாவது நாள் வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். காணொலியின் வழியாக நாம் இந்த வழிபாட்டில் இணைந்திருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பு கடவுளே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீ தந்து வருகின்ற இந்த சிறப்பு நாட்களுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். 2020 எட்டு மாதங்களை நாங்கள் கடந்து சேர்ந்து இப்பொழுது 9வது மாதத்தினுடைய முதல் நாளில் உமது சமூகத்தில் இருக்கிறோம். எங்களோடு இருந்தவர்கள், எங்களோடு இந்த 2020 தொடங்கியவர்கள் இப்பொழுது இல்லை. ஆனாலும் நீர் எங்களுக்கு தந்து வருகின்ற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இப்பொழுதும் நாங்கள் நன்றி அறிதலின் உள்ளத்தோடு இந்த காணொலியின் வழியாக இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கிறோம். கர்த்தரைகளை ஆசீர்வதித்து நீர் காத்துடும். நீர் எங்களோடு நேரடியாக பேசும். இயேசுவின் திருப்பெயர்னாலேயே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து பாமரிலே 16வது பாமல், ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்கின்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து மன மகிழ்ச்சியோடு பாடுவோம். திருவிருந்து ஆராதனை முறைமைகளை நாம் பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்ல கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். இந்த பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும். இந்த பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனையை சுத்தம் பண்ணிடலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம், உன்னதிருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரன குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற இரையாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிறவரை எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறவரை எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரின் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமாயிருக்கிறீர், ஆமேன். நியாய பிரமாணத்தின் தீர்க்கதரிசன ஆண்டவர் தொகுத்தவர்களேதாவது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலை கேள், நமது தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, கர்த்தர்
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்புக்குள்ளே இருக்கிறதான கற்பனை. எதிர்கொப்பாய் இருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனையிலும் வேறு ஒன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனையும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனமாக அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு கடவுளுடைய கிருபையை தேடி முழுங்கார் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. நம்முடைய பாவ திரும்பத்து முழுகிறதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் இந்த பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் சர்வல்ல கடவுள் ஒப்புருவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். பரிசுத்த ஆவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தரலும். பரிசுத்த நாமத்துக்கு மகிமண்டாக முடியும். நாங்கள் இனி புது ஜீவனர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தமிழத்தில் உண்மையாய் மணந்தவர்கள் யாவருக்கும் வரலப்படுகின்ற கிருபையில் இருந்தார்கள் வாக்கி கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே எல்லோரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தமது ஒரே பிறனக்குமாரை விசுவாசிக்கும் எவரும் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கும். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபதியாகிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் என்றார். நமது பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாகர பலி அவரே. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வல்ல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்திருக்குமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவன் ஆண்டு இயேசு கிறிஸ்து நிமித்த நமக்கு இறங்கி நம் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து அவன் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 2 ராஜாக்கள் 6:1-7. 2 ராஜாக்கள் 6:1. தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருளுரைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். தந்தை மைந்த தூயாவின் திருப்பேர்னாலே ஆமேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்திலே நான் காண்பதை குறித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. 2020 தொடங்கினதிலிருந்து இதுவரை நாம் பலவிதமான சிக்கல்கள் மத்தியிலே இருக்கின்றோம். உலகத்தில் பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமது திருச்சபையிலும் கூட அநேக மக்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள். ஆகினாலே அவர்களுக்காக நாம் இறைவென்றல் செய்யவும் உதவி செய்யவும் நாம் அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். திருப்பாடல்கள் சங்கீதம் 34:9 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை
அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திற்கும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு ஒருவேளை தீங்கு நேரிடலாம், ஆனால் அவையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றார். துன்பங்கள் ஏற்படுகின்ற போது ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றார். கிறிஸ்தவர்களுக்கு துன்பமே இல்லை என்று திருமறை சொல்லவில்லை. யாராவது அப்படி சொன்னால் அது தவறான கருத்து. ஆகினாலே துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உடலிலே சோர்வு ஏற்படலாம், ஆனால் அவையிலிருந்து ஆண்டவர் எவ்வாறு காப்பாற்றுகிறார் என்பது மிக முக்கியமானது. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நாம் எப்படி உறுதியாக இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான கருத்து. ஆகினாலே ஆண்டவர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் உடன் இருக்கின்றார், உதவி செய்கின்றார். இன்று நாளிலே நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதி ரெண்டு அரசர்கள், ரெண்டு ராஜாக்களுடைய புத்தகம் 6 வசனங்கள் 1-7 வரை நாம் படிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, நமது பூமி, அதாவது நாம் வாழ்கின்ற இந்த பூ உலகமானது 23.5 டிகிரி, அதாவது சாய்வு கோணத்திலே அது இருக்கிறது. எத்தனை பேர் நாம் இதை அறிந்திருக்கிறோம்? நிறைய பேர் அறிந்திருப்போம். இதை 23.5 டிகிரியிலே இது சாய்ந்து இருக்கிறது. சில நேரங்களில் நாம் புகைப்படம் எடுப்பதற்கு போட்டோவுக்கு சென்றால், சார் தலை கொஞ்சம் சாய்ந்திருக்கிறது, நேராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். அப்படித்தானே? ஆம், உண்மைதான். நாம் நமது தலை நேராக நிற்க வேண்டும். ஆனால் இந்த பூமியானது அது 23.5 டிகிரி அளவிலே அது ஒரு சாய்வு கோணத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 40,000 ஆண்டுக்கு ஒரு முறை 22.1-24.5 இந்த டிகிரி, ஒருவேளை குறைவாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம், சாய்வு பகுதி குறைவாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். பெரியமானவர்கள் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது சாய்ந்திருக்கிற காரணத்தினால்தான் புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று சொல்வார்களே, அப்படித்தான். ஆகினாலே புவியீர்ப்பு சக்தி சரியாக இருக்கிற காரணத்தினால்தான் நாம் என்ன செய்கிறோம், நம்மால் நடக்க முடிகிறது, நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடிகிறது. இல்லை என்று சொன்னால் பறந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நிலாவில் எகிரி குதிப்பதைப் போல நாம் பறந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ் ஹாட்ஃபீல்ட் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லுகிறார். நீங்கள் ஒருவேளை காணொலியிலே அவருடைய நிறைய காட்சிகளை, காணொலி காட்சிகளை பார்த்திருப்பீங்க. அவருடைய இஸ் எ சயின்டிஸ்ட் இன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் குறித்து அவர் அதிகமாக ஆராய்ச்சி செய்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்தி இல்லை என்று சொன்னால் நமது உடம்பில் இருக்கின்ற எலும்புகள் கூட வளராது என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் புவியீர்ப்பு சக்தியினால்தான் நாம் உயரமாக அல்லது நமது எலும்புகள் வளருகிறது என்றும் சொல்லுகிறார். எத்தனை பேர் நீங்கள் மகாபலிபுரம் சென்றிருக்கிறீர்கள், அங்கே ஒரு பட்டர் பால் அல்லது வெண்ணெய் உருண்டை என்று ஒரு இடத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது உலகத்திலே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் தான். 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு பெரிய பாறை, அதனுடைய அகலம் 5 மீட்டர்கள். இதனுடைய எடை எவ்வளவு என்று சொன்னால் 250 டன் எடை உள்ளது. புவியீழ்ப்பு சக்திகளுக்கு அப்பாற்பட்டு அது ஒரு நின்று கொண்டிருக்கிறது. அது ஒரு மலையிலே சரிந்து விழாதபடி நின்று கொண்டிருக்கிறது. அநேகர் இதை புகைப்படம் எடுத்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். பிரியமானவர்கள், ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு வருகின்ற பகுதி, அதாவது நமது 2 6 வருகின்ற பகுதி, இந்த புவி எழுப்பு சக்திகளுக்கு அப்பாற்பட்டு நடந்த ஒரு அதிசயத்தை குறித்து இது காணுகிறார். அந்த நாட்களிலே எலிசா தீர்க்க தரிசி அவர்கள், அவர் ஆண்டவருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசனத்தை உரைத்து வருகின்றார். நாம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த வண்ணமாக தீர்க்க தரிசிகளினுடைய கூட்டம், ஸ்கூல் ஆஃப் தாட், அல்லது ஒரு அவர்கள் ஒரு குழுவாக இருந்து செயல்படுவார்கள், தீர்க்க தரிசிகள் கூட்டங்கள். அப்படி தீர்க்க தரிசிகளுக்கு முறை பிரகாரமாக அவர்கள் வளர்க்கப்படவும் போதிக்கப்படவும் அவர்களை வழிநடத்தப்படவும் அவர்களுக்கு ஒரு தலைவர்கள் இருப்பார்கள். ஆகினாலே இந்த தீர்க்க தரிசிகளினுடைய தலைவராக எலிசா இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அடியாரில் ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நான் உம்மோடு இருக்க வேண்டும், 6 முதல் வசனத்திலே
ஒரு நாள் இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவை நோக்கி, உம்மோடு நாங்கள் வாழும் இந்த இடம் மிக குறுகியதாக இருக்கிறது, ஒருவேளை அதிகமாக இந்த தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கலாம் அல்லது புதிதாக வந்த மாணவர்கள் சேர்ந்திருக்கலாம், ஆகினாலே இந்த இடம் குறுகியதாக இருக்கிறது, இதை நாங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்திலே ஒரு கேள்வி அவர்களிடத்திலே ஒரு விஷயத்தை அவர்களிடத்திலே வைக்கின்றார். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி அதுக்கு சம்மதித்த உடனே அவர்கள் சென்று ஒரு கோடாரியை பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இடத்திலிருந்து வாங்கி அதை அவர்கள் சீர்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்தை அவர்கள் பெரிதாக விரிவடைய செய்வதற்கு உதவி செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற போது அந்த கோடாரியினுடைய மண்டை, அதாவது இரும்பினுடைய, இரும்பு என்று சொல்வார்களே, ஆக்ஸ் என்று சொல்வார்களே, அந்த பகுதியானது தண்ணீரில் சென்று விழுந்து விடுகிறது. அதன் பிறகு இறைவாக்கினர், அதாவது தீர்க்கதரிசி எலிசா அவர்கள் ஒரு மரக்குச்சியை எடுத்து அதை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட உடனே அந்த கோடாரி, இரும்பு கோடாரி உள்ளே இருந்து தண்ணீரில் இருந்து அது மிதக்க தொடங்குகிறது. இவரும் அதை எடுத்துக் கொள்கிறார். இதுதான் இந்த பகுதியினுடைய சம்பவம். பிரிமான முதலாவது கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், தீர்க்கதரிசிகள் இருக்கின்ற இடம் என்பதை குறித்து திருமறையில் இரண்டு இடங்களை நாம் காணுகின்றோம். எசேக்கியேலுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலேயும் 14வது அதிகாரம் 3வது வசனத்திலேயும் நாம் தீர்க்கதரிசிகளுக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் இறைவேண்டல் ஜபம் செய்வதற்காகவும் மற்றவர்களை சந்திப்பதற்காகவும் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்காகவும் வைத்திருக்கின்ற, பயிற்சி செய்கின்ற ஒரு இடமாக அது இருக்கின்றது என்று சொன்னால் அது திருமறையில் நாம் பல இடங்களிலே காணுகின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவன் அவன் இந்த இடத்தை விரிவாக்க வேண்டும் என்று சொல்கிறான். அப்படி என்று சொன்னால் அவன் இருக்கின்ற இடம் ஒரு சாதாரணமான இடம், மிகவும் ஏழ்மையான நிலைமையில் இருக்கின்ற காரணத்தினாலே பக்கத்தில் இருந்து, பக்கத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்திலிருந்து கடனாக பெற்று இந்த கோடாரியை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், மிக மிக ஏழ்மையான நிலைமையிலே தீர்க்கதரிசி அவர் இருக்கின்ற, வாழ்கின்ற சூழ்நிலையை நாம் காணுகின்றோம். மிக மிக ஏழ்மையான ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற சூழ்நிலையை பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுவது அவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக காணப்படுகிறார்கள். அது உண்மைதானே. சில நேரங்களில் நாம் உதவி செய்கின்ற பொழுது, அதாவது இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அவருடைய நிலைகளை அறிந்து உதவி செய்வது நல்லது. ஒரு நாள் சென்னை பேராயத்திலே நான் பேராயரை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருந்த பொழுது ஒரு டிவியிலே அதிகமாக பேசுகிறவர், அவர் பெரிய முடியெல்லாம் வைத்திருப்பார், ஒரு பெரிய சன்னியாசியை போல அவர் காணப்படுவார். ஆனால் அவர் வந்து இறங்கிய காரனுடைய விலையை பார்ப்போம் என்று சொன்னால் அது ஏறக்குறைய ஒரு 1.5 கோடி ரூபாய் அளவிலே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவாக பரிச்சயம் இல்லை, ஆனால் விலை உயர்ந்த காரிலே வந்து அவர் இறங்கினார். பாருங்கள், இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கின்ற பொழுது அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்று எண்ணப்பட்டவர்கள் கந்தை துணி கூட இல்லாமல் ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆகினாலே இந்த தீர்க்கதரிசி மிகவும் ஏழ்மையானவர், மிக மிக ஏழ்மையானவர். பாத்திரம் அறிந்து உதவி செய்ய என்று சொல்வார்கள். அதே போலதான் இன்றைக்கு எங்கு தேவையோ அந்த ஊழியத்தை நாம் தாங்குவதற்கு அழைக்கப்படுகிறோம். எல்லா இடத்திற்கும் கொடுப்பதல்ல, மாறாக எந்த ஊழியம் எப்போது தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உதவி செய்வது நல்லது. அந்த ஊழியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வோம், பின்னணியங்களை அறிந்து கொள்வதும் நல்லது. இந்த தீர்க்கதரிசியை பாருங்கள், இவர் எப்படிப்பட்டவர், மிகவும் நேர்மையான ஒரு மனிதர். வாங்கின பொருளை திரும்பமாய் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு எப்பொழுதும் இருந்தது. யாத்திராகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்திலே கோடாரியோ அல்லது வேறு ஏதாவது பொருளை வாங்கினால் அதை உரிய மக்களிடத்திலே செலுத்த வேண்டும் என்கின்ற குறிப்பு யாத்திராகம புத்தகத்திலே நாம் காணுகின்றோம். அவனமாகவே மிகவும் ஏழ்மையான இந்த மனிதனுக்கு வந்த பிரச்சனை பாருங்கள், அவர் திரும்பமாய் கொடுப்பதற்கு முடியாமல் அவர் தத்தளிக்கின்றார். அந்த சூழ்நிலையில்தான் இவர் என்ன செய்கிறார், எலிசா தீர்க்கதரிசியை சென்று பார்த்து, ஐயா இந்த மாதிரி கோடாளி விழுந்து விட்டது என்று சொல்லி அவர் கதறி அழுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு மரக்குச்சியை எடுத்து அல்லது ஒரு கொம்பை எடுத்து அதை வெட்டி அதை கோடாரி இருக்கின்ற இடத்திலே தூக்கி எரிகின்றார். பிரிமனோர்களே, அப்படி எரிந்த உடனே நடக்கிற நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று சொன்னோம் அல்லவா,
அதாவது புவி இழுப்பு சக்தி என்று சொன்னோம் அல்லவா, அந்த கோணாரி இரும்பானது மிதக்க ஆரம்பிக்கிறது. அது மிதக்க ஆரம்பிக்கிறது. இது உலகத்தில் நடக்காத ஒன்று, யாராலும் செய்ய முடியாத ஒன்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அளவே கிடையாது. நமக்கு தான் இது பெரிய அதிசயம். அவருக்கு எந்த விதமான இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லாமே வித்தியாசமாய் செய்கின்றவர். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய செயல்பாடு வருகின்றது சொன்னால் அது மிகப்பெரிய நமக்கு வியத்தகு செயல்களாக அது இருக்கும் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். இந்த கோடாரி இதுவரை, அதாவது லா ஆஃப் ஃபோர்ஸ் என்று சொல்வார்களே, அல்லது லா ஆஃப் கிராவிட்டி என்று சொல்வார்களே, அதையெல்லாம் மிஞ்சி இந்த கோடாரியின் இரும்பானது மிதக்க ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, சாத்தியம் இல்லாதவைகளை ஆண்டவர் சாத்தியப்படுத்துகிறார். இன்றைக்கு நடக்காது என்று சொல்லுகின்ற நிகழ்ச்சிகளை ஆண்டவரிடத்தில் முறையிட்டு பாருங்கள், ஆண்டவர் அதை நிகழ்த்தி காட்டுவார். எதெல்லாம் நடக்காது, இம்பாசிபிள் என்று சொல்லுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பாசிபிள் என்று சொல்லுகிறார். God makes every impossible into possible things. சில நேரங்களிலே நாம் சோர்ந்து விடுகின்ற பொழுது சிலர் சொல்வார்கள், இது கர்த்தரால் முடியும், இது என்னால் முடியாது, ஆனால் இது ஆண்டவரால் முடியும் என்று சொல்லுகிறார். அவ்வண்ணமாகவே உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட பெரிய அதிசயங்களை செய்வார். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஐயப்பாடும் கிடையாது. குறிப்பாக இந்த அற்புதத்தை செய்வதற்கு எலிசா பயன்படுத்திய ஒன்றை நாம் ஒரு பொருளை காணுகிறோம். அது என்னவென்று சொன்னால், ஒரு மரக்குச்சியை எடுத்து அல்லது ஒரு சின்ன கொம்பை எடுத்து அதை வெட்டி அதை தூக்கி தண்ணீரில் போடுகிறார். அது அந்த கோடாரியானது மிதக்க ஆரம்பிக்கிறது. அவர் பயன்படுத்தியதை பாருங்கள், ஒரு சிறிய குச்சி அல்லது சிறிய கொம்பு என்று சொல்லலாம். நமது வாழ்க்கையில ஆண்டவர் செய்கின்ற அற்புதங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. சாதாரணமானவைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்கிறார். ஒரு சிறிய பையன் ஒரு கூழாங்கலை எடுத்தான், கோலியாத்தை வீழ்த்தி முடித்தான். ஒரு சாதாரணமான ஒரு கொம்பு, அதை கொண்டு போய் அங்கே மோசஸ் என்ன செய்கிறார், கொண்டு போய் அந்த நதியிலே வைக்கிறார், அந்த சிவந்த சமுத்திரத்தில் வைக்கிறார், அது இரண்டாக பிரிகிறது. பாருங்கள், யோசியாபாத் என்று சொல்லப்படுகின்ற அரசன் 2:4 20 அதிகாரத்திலே ஒரு பெரிய படைக்கு முன்பாக பாடகர் குழுவினரை கொண்டு போய் நிறுத்துகிறார். அவர்கள் கத்தியோடு வருகிறார்கள், இவர்கள் பாட்டு புத்தகத்தோடு நிற்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சாதாரணமான காரியங்களில் ஆண்டவர் பெரிய அதிசயங்களை, அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். சாதாரணமானவர்களை வைத்து அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் ஆண்டவராகிய கடவுள் என்பதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பாட்னி ப்ரொஃபஸர், அதாவது HOD அந்த துறைக்கு தலைவராக இருக்கின்ற ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். அவர் சொன்னார், நான் ஒரு நாள் சாதாரணமாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் என்னுடைய ப்ரொஃபஸரை பார்த்தேன். அவரை நான் அந்த நேரத்தில் பார்க்கவில்லை என்று சொன்னான். நான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அறிஞராகவோ அல்லது இந்த கல்லூரியிலே HOD-ஆகவோ நான் மாறியிருக்க முடியாது என்கின்ற ஒரு சாட்சியை சொன்னார். சில நேரங்களில் சாதாரண சம்பவங்கள் நமது வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கு. எண்ணி பாருங்கள், சாதாரணமாக நடந்த சம்பவங்களை நம் வாழ்க்கையில் அநேகம் நடந்திருக்கும். அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமாய் மாற்றியிருக்கிறார். ஸ்மால் மீட்டிங் அல்லது சின்ன ஒரு இன்சிடென்ட் நம்ம வாழ்க்கையிலே அது தலைக்கீழாக புரட்டி போட்ட ஒரு சம்பவமாக அது மாறும். அதை ஆண்டவர் தான் செய்திருக்கிறார். சில நேரங்களிலே ஸ்மால் திங்ஸ் பிரிங்ஸ் கிரேட் டிசாஸ்டர். சின்ன தவறுகள் கூட ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஆனால் சின்ன ஒரு இன்சிடென்ட் அல்லது ஒரு சிறிய காரியங்கள் கூட ஒரு பெரிய அற்புதத்தை உருவாக்க வல்லது. வந்தனா சிவா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய ரைட்டர் குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஷீ ரோட் அ புக் ஆன் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னார், இந்த உலகத்தில் சாதாரணமானவைகள் எல்லாம் ஒரு பெரிய அளவிலே ஒரு பெரிய அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னார். காற்றை எடுத்துக்கொள்வோம், காற்றை நாம் எப்பொழுதும் மதிப்பதே இல்லை. ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மனிதரை சந்தித்தேன். அவர் மிகவும் படுக்கையில் இருந்தார். அவருக்கு சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு எப்பொழுதும் ஆக்சிஜன் வைத்தால் ஒழிய, காசு கொடுத்து வாங்கினால் ஒழிய நீங்கள் உயிர் பிழைக்க மாட்டீர்கள். சரி, எவ்வளவு என்று கேட்டார். 60,000 ரூபாய் என்று சொன்னார். அது ஒரு மாதத்திற்கா ஒரு வாரத்திற்கா என்று தெரியவில்லை. 60,000 ரூபாய் கொடுத்து
அந்த காற்றை நாம் என்ன செய்ய வேண்டும், சுவாசிக்கின்ற நிலைமை அந்த வியாதிக்கு இருக்கிறது சொன்னாங்க. ஆனால் அவர் குணமாகிவிட்டார். அல்லேலூயா. கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, சாதாரணமான ஒரு குச்சி ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறது. நமது வாழ்க்கையில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் கூட சில நேரங்களில் சாதாரணமானவைகள். அவையிலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார். ஒரு பெண்மணி ஒரு கிராசரி ஷாப்புக்கு சென்றிருந்தார்கள், ஒரு கடைக்கு சென்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றிருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய தீவிரவாதி ஒருவர் உள்ளே நுழைந்து அங்கிருக்கின்ற பணத்தை எல்லாவற்றையும் அவர் கொள்ளையடிக்க ஆரம்பித்தார். இந்த அம்மா போட்டிருக்கிற வாட்ச் மிகவும் விலை உயர்ந்தது. ஆகினாலே அந்த அம்மாவை கொலை செய்வதற்காக அல்லது அந்த வாட்சை பிடுங்குவதற்காக வந்தார். இவர் ஒரு கிறிஸ்தவர். ஆகினாலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது ஒன்று ஒன்று மட்டும் தெரியும், அவர் சத்தமாக அவர் உரத்த குரலிலே மிகவும் அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அவர் என்ன செய்தார், க்ளோரி டு காட் என்று கத்தினார். கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்று கத்தி ஆமேன் என்று சொன்ன உடனே அவன் பயந்து போய் எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டான். இதை நார்மன் வின்சென்ட் பேல் என்று சொல்லப்படுகின்ற டாக்டர் நார்மன் வின்சென்ட் பேல் அவர்கள் ஒரு பாதிரியார், அது மாத்திரமல்ல இஸ் எ சைக்காலஜிஸ்ட். அவர் இந்த புத்தகத்தில் எழுதுகின்றார். ஆகினாலே பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட சாதாரணமான காரியங்களில் இருந்து ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயங்களை அவர் செய்து முடிப்பார் என்று சொன்னார். அது மிகையாகும். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலைகளிலே நாம் எதை கண்டுகொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் சாதாரணமானவை கொண்டு ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த எலிசா செய்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதம் என்று சொன்னால், ஒரு ஏழை மனிதனுக்கு அவருடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டு எலிசாவின் வழியாக உதவி செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நமது ஜபத்தை கேட்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் உடனடியாக உதவி செய்தார். நீதிமானுக்கு வருகின்ற துன்பங்கள் அநேகம். நீதிமானுக்கு துன்பமே வராது என்பதெல்லாம் கிடையாது. இந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுகின்ற பொழுது எத்தனை தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பணம் அனுப்ப வேண்டும், ஆனால் ஆட்கள் இல்லை. அதை குறித்து யோசிக்கிற பொழுது மிக கலக்கம் அடைகிறோம். ஆனால் எல்லா நேரத்திலையும் ஆண்டவர், ஒரு பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையை ஆண்டவரே எல்லாவற்றையும் தீர்த்து முடித்தார். பிரியமானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு பெரிய அதிசயத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த அதிசயத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? முதலாவது, ஏழ்மையான ஒரு மனிதன் அவன் கூவி அழைக்கின்றான், அவனுடைய கடமையை அவன் செய்ய முற்படுகின்றான். ஆண்டவர் எலிசாவின் வழியாக உதவி செய்கிறார். ஆண்டவர் இரக்க குணமுடையவர். அவர் உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நீதிமான் துன்பப்படுகின்ற பொழுது அவனை விடுவிக்கின்றார் என்று திருமறை சொல்கிறது. நாம் யாரையும் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. அதிகம் இருக்கிறவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களை பார்த்து ஏளனமாக பேசிவிடக் கூடாது. அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். அவர்களும் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறார்கள். சாதாரணமான அவர்களும் உதவி செய்கிறார்கள். ஆகினாலே நாம் யாரையும் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த உலக பொருளை வைத்து ஒரு மனிதனை மதிப்பிடுவதில்லை. இந்த உலகத்தில் பொருட்கள் எல்லாவற்றில் இவர் சிறந்தவர், இல்லாதவர், இருப்பவர் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. ஆண்டவரிடத்தில் அதிசயங்களை எதிர்பாருங்கள். அவைகள் பெரிய நிலையிலிருந்து வருகிறது எண்ணிவிடாதீர்கள். சாதாரணமான நிகழ்ச்சிகளாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு சிறிய இன்சிடென்டாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம். ஆனால் சாதாரணமானவைகளிலிருந்து ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கின்றார். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த மாதத்தை நாம் கர்த்தருடைய கரங்களிலே வைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். காட் வில் ஹெல்ப் அஸ். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ ஆல். அருளுதையை கேட்ட நாம் நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தருவா இருக்கிற சர்வுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பெருணகுமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்பே பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தெய்வனில் மெய் தெய்வனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்
பரமணத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கனிமிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக புந்துபிலாத்தின் காலத்தில் செலுவில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியுடைய மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமணத்துக்கு ஏறி பிதாவுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரிலோரில் மறுத்தோரும் ஞாயிற்றிருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரும் என்று புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரனும் தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறோமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாய் உயர்த்தமாக இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானசாரத்தை அறிக்கிறேன். மருத்துவர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். ஜபம் செய்வோம். அன்பும் இரக்கம் இருந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காகவும் உமது வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நீ செய்திருக்கிறீர். குறிப்பாக சாதாரணமான விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அசாதாரணமான காரியங்களை செய்திருக்கிறது. ஏழை கூப்பிடுகின்ற பொழுது நீர் இறங்கி உதவி செய்கின்றீர். நீர் இந்த உலகத்தின் இயற்கைகளுக்கு அப்பாற்பட்டு நீர் அதிசயங்களை செய்கின்ற கடவுள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இது நாள் வரை எங்களை வழிநடத்தி வந்தீங்களா ஆண்டவர், இனிமேலும் வழிநடத்த வேண்டுமா என்பதில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நீர் காத்தல்லும், குறிப்பாக நல்ல உடல்நலத்தை தந்தல்லும். இந்த சூழ்நிலையிலேயும் அதிகமாக வியாதிகள் பரவி கொண்டிருக்கிற வேலை எங்களை நீர் பாதுகாத்தல்ல வேண்டுமா என்பதில் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த வியாதினால் கஷ்டப்பட்டு கொடுக்கிற ஒரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களையும் நீ சுகப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். உமது கரத்தின் கருவியாய் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவரின் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவின் கூட்டுறவு என்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கீர்த்தனையிலே 317வது பாடல், அனுக்கிரக வார்த்தையுடைய என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். யாவரும் சேர்ந்து சொல்லும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமணி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் புறப்பட்டு செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.